உனக்கே நல்லா தெரியும், என் ஃபோன் யாராவது வந்து ஒருத்தன் வந்து ஃபோனை கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும். கோவம் வந்து என் கையில் இந்த பட்டன் எடுத்து போட்டோம். ஃபோனு வாங்காதானே கோவம் வரணா? அந்த மாதிரி நான் பாயில் வேற ஒன்று வச்சுருக்கேன், எடுத்து நான் போட்டேன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமாக பேசதானா கேட்டீங்க, இப்போ என்ன எப்படி பண்ணுறீங்க? ஹலோ, மூச்சு பேச்சு இல்ல மச்சான். போன கூட என்ன போன கூட நான் இரு, ஒரே போன் மட்டும் என் ஃப்ரெண்ட் போன் வரும்ல போன். என் ஃப்ரெண்ட் என்ன பிக்கப் பண்ண வரா, நீ கிளம்பு. ஒரு போன் மட்டும் ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி நம்பர் சொல்லுங்க. நான் நம்பர் போடுறேன் உங்களுக்கு தெரியாது. இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கள். 9840 288. ஹலோ மாமா, தமிழ் பேசுகிறேன்டா. மாமா ஐயோ, ஒரு மேட்டர் ஆகி போச்சுடா. உனக்கே நல்லா தெரியும், என் ஃபோன் யாராவது வந்து ஒருத்தன் வந்து ஃபோனை கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும். கையில் பின்னாடி பட்டன் இருந்து எடுத்து போட்டோம். கோவம் வந்து என் கையில் இருந்த பட்டன் எடுத்து போட்டோம். செம்ம கண்டாவது என் பேக்ல இருந்து எடுத்து குத்திட்டேன். எனக்கு ஒன்று தெரியல, யாராவது வந்து ஃபோன் வந்து கொடுத்துட்டு வாங்கினா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். மச்சான் பயமாயிடுச்சு மச்சான், நான் வெளியே ஓடேன்ட்ட மச்சான். இப்போ ஏதோ என்ன காப்பாற்றுமா? இது வேற ஒருத்தர் போன்ல பேசுறேன். அப்ப அவரு யூரின் போயிட்ட. ஹலோ, மூச்சு பேச்சு இல்ல மச்சான். என்ன சொல்ற? என்ன பண்ணு இப்போ ஒரே இந்த ஃபோனு, இப்போ ஃபோன் வரும் நான் எனக்கு நீ என்ன, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஃபோன் ட்ராக் பண்ணுவாங்களா? ஐயா நான் சொல்கிறது கேளு, எனக்கு இந்த இது வந்து பதிவாயிடுச்சு. இப்போ நீ தான் வந்து மாட்டுவ, அதனால் நான் என்ன சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் வேணாண்ணா, என்ன வீட்டில் திட்டுவாங்கண்ணா. புரியுது, இது பாரு, நீ தான் மாட்டுவ, நான் உன நீ மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்படி நான் அப்படிலாம் வேணாண்ணா, வீட்டில் திட்டுவாங்கண்ணா. வேணாண்ணா புரியுதுடா, நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் திட்டுவாங்க ஓகே, நான் என் ஃபோனை திருப்பி கேட்காத எனக்கு வேலை எனக்கு, ஏன்னா இதில் தான் வந்து எல்லா மேட்டரும் இருக்குது. இன்னும் வேணாண்ணா உன் வாழ்க்கையை வீணாக போடும், என் வாழ்க்கை தான் அப்படி ஆகிப்போச்சு. உனக்கும் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ அழகாக போ, நான் வேலை இருக்கு. அண்ணா அந்த யூரின் போயிட்டு வரேன். என்ன அது நான் யூரின் போயிட்டு வந்தேன். யூரின் போனதால ஒன்றும் போகிறது, ஃபோனை கொடுத்துருக்கேன். வர என்ன பேசிட்டு ஃபோன் வந்து இதுதான் நீ போ. ஆனால் இது இல்லை, நான் எனக்கு இது மாதிரி ஃபோனை குத்துவானு சமக்கம் வரும். இல்லை சொல்கிறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஏன்னா வரட்டும் ஆயிருப்பா. இப்போ ஏதோ ஃபோனு கட்ட குத்துல, ஃபோனை கட் பண்ண முக்கியமான இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் மாட்டுவேன். ஆ அதனால ஃபோனு வாங்காதான் எனக்கு கோவம் வரணா? அந்த மாதிரி நான் பாயில் வேற ஒன்று வச்சுருக்கேன், எடுத்து நான் போட்டேன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமா. என்ன ஃபோனை கொடு, என்ன ஃபோனை கொடு. நான் இரு, ஒரே ஃபோன் மட்டும் என் ஃப்ரெண்டு ஃபோன் வரும்ன்றல ஃபோன். நானும் தான் பொறுமையாக பேசுகிறேன். இல்லை என்ன பாக்கெட்டில் வேற ஒன்று இருக்கு. என்ன நீ பார்க்க பாவமாக இருக்க, ஒழுங்காக ஃபோனை குத்துன்னு போயிடு. இதை பாரு எனக்கு நீ அப்செட் பண்ணுற, நீ எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணுற நீ.
நான் உன் ஹெல்ப்புக்காக தானே சொல்கிறேன், உனக்கு உன் நல்லதுக்காக தான் நானும் சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்க மாட்டியா? தேவையில்லாத வேலை, நீ கிளம்பு. வேறு செம்ம டென்ஷன் ஆகுது, என் ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ண வர, என் ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ண வரான், நீ கிளம்பு. எப்பா ஒருத்தன் உயிருக்கு போராடி அவன் வந்து உயிரே போயிட்டுருக்கு, ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னா உனக்கே தெரியும், போனை கொடுத்து திருப்பி வாங்கினா எனக்கும் சம்மக்கும் வரும். ஜபர் அப்பா மண்டையில் எழுதுடா கோவம். ஏய் ஃபோன் தர மாட்டேன். ஏன் உங்க ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க பேசதானா கேட்டீங்க, இப்போ என்ன எப்படி பண்றீங்க? ஏய் ஏய் உங்களுக்கு ஏன் உதறது? சுகரா? எனக்கு சுகர்லாம் கிடையாது. பிபி காட்டணும்னு கிடையாது. ப்ரெஷரா? நீ வா இங்க வா தம்பி. என்ன என்ன பாஷாவா நீ? என்ன பண்ற? கேட்குமா கேட்குமா கேட்டு பார்ப்பேன். அண்ணா என் ஃபோனு கொடுங்க, நான் டைம் ஆகுது. ஏய் பாஷா என்ன பாஷா முன்னாடி என்ன விளையாடி விளையாடி. ஏய் ஐ நோ. ஏய் ஹீரோ ஹீரோ சார் ஐ லவ் யூ. ஹாய் ஹீரோ ஐ லவ் யூ. பிராங்க் தானே அது? அப்போ பிராங்க் ஷோ கை கட்டுங்க.